Hi guys, welcome back to my channel Simple Lifestyle with Divya. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோ தான் गाइस உங்களுக்காக நான் போஸ்ட் பண்ணிருக்கேன். என்னோட வீக்லி ஹேர் கேப் பேக் வந்துட்டு உங்களுக்கு நான் எனக்கு ஷேர் பண்ணிருக்கேன். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஹேர் ஃபால், டேண்ட்ரஃப் இந்த ப்ராப்ளம் எல்லாம் இருக்குனா கண்டிப்பா அந்த வீடியோ உங்களுக்காக தான் பாருங்க மறக்காம. இதே நம்ம சேனல் பார்க்க ஃபர்ஸ்ட் டைம்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்தாங்க. கூட ஒரு பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. லாலங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இன்றைக்கி வந்துட்டு நான் ஒரு க்ளீனான பவுல் எடுத்திருக்கேன். இன்றைக்கி நான் வந்து ஒரு எண்ணோட முடிக்கு தேவையான அளவுக்கு வந்து வெந்தயம் வந்து நான் ஊற வச்சுக்க போகிறேன். வெந்தயம் வந்துட்டு ரொம்ப ரொம்ப குளிர்ச்சி ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக வந்துட்டு இந்த பேக் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹேர் ஃபால் வந்து டெஃபினட்டாக கண்ட்ரோல் பண்ணும். ஹேர் ட்ரைனஸும் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணும். வீக்லி ஒன்ஸ் மட்டும் இந்த பேக் ட்ரை பண்ணி பாருங்கள். 15 டேஸ் ஒன்ஸ் வந்துட்டு ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஆயில் மசாஜ் கொடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு பேக் வந்து யூஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு டெஃபினட்டாக வந்துட்டு உங்களுக்கு ஹேர் ஃபால் வந்து கண்ட்ரோல் ஆகிறது வந்து நீங்களே பார்ப்பீங்க. இப்போ வந்து நான் நைட்டு வந்துட்டு ஓவர் நைட் இது ஊற வைக்கிறேன். என் ஹேருக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நான் வெந்தயம் வந்து எடுத்திருக்கேன். உங்கள் முடியோட லாங் வந்துட்டு பொறுத்து நீங்கள் வந்து வெந்தயம். இப்போ வந்துட்டு ஓவர் நைட் வந்துட்டு அது நல்லா ஸ்டோக் ஆனதுக்கப்புறம் வந்து இப்படி தான் இருக்கும். இதை வந்து நான் ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இப்போ வந்து இதை நல்லா ட்ரை பண்ணி கிரைண்ட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி வந்து நான் ஒரு அலோவேரா பிளான்ட்லேருந்து ஒரு அலோவேரா எடுத்திருக்கேன். அதை தோலெல்லாம் வந்துட்டு பீல் பண்ணிவிட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்தோன்னா நமக்கு வந்துட்டு பேஸ்ட் வந்து இப்படி கிடைக்கும். நான் வந்துட்டு ஆல்ரெடி வந்து நல்லெண்ணெய் வந்து தலைக்கு அப்ளை பண்ணியிருக்கேன். தலைக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த பேக் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஃபேஸ்க்கு வந்து லைட்டாக வந்துட்டு இந்த பேக் கிரைண்ட் பண்ணோம் இல்லைங்களா, அதை வந்து லைட்டாக ஃபேஸ்க்கு வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். நம்ம வந்து தலை முடிவை ஃபுல்லாக வந்து நம்ம ஸ்கால்ப் ஃபுல்லாக படுற அளவுக்கு வந்துட்டு நம்ம இதை அப்ளை பண்ணி முடிக்கிறக்குள்ளே வந்துட்டு ஃபேஸில் இருக்கிறது வந்து ட்ரை ஆயிரும். ட்ரை ஆனதையும் வந்துட்டு நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வெட் பண்ணிக்கோங்க. ரொம்ப நேரம் விட்டிங்க அப்படின்னா வந்துட்டு ரொம்ப வந்து ஸ்டிக்கியாக இருக்கும், ரொம்ப இழுத்து பிடிக்கிற மாதிரி இருக்கும். அந்தளவுக்கு வந்துட்டு ஸ்கின்னை வந்து விடக்கூடாது. ஒரு 15 மினிட்ஸ் மட்டும் ஃபேஸில் இருந்துச்சுன்னா போதும். இப்போ வந்துட்டு நான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு முடி எடுத்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன். இதே மாதிரி டோட்டல் முடிக்கும் வந்துட்டு அப்ளை பண்ணிவிட்டு லைட்டாக வந்துட்டு ஒரு மசாஜ் கொடுத்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு நம்ம ஒரு கிளிப் போட்டு வந்து அதை கவர் பண்ணிக்கலாம். நம்ம வந்து இந்த பேக் யூஸ் பண்ணுறதுனால வந்துட்டு இச்சினஸ் எல்லாம் இருக்கும் பார்த்திங்களா, டேண்ட்ரஃப்னால் வந்துட்டு முடி கொட்டும், தலையில் வந்துட்டு அந்த பிக்கிற மாதிரி இருக்கும், அதெல்லாம் வந்துட்டு இல்லாமல் இருக்கும். இது வந்துட்டு வந்து நம்ம வீக்லி ஒன்ஸ் மட்டும் யூஸ் பண்ணோம்னா போதும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக வந்துட்டு யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஹேர் ஃபால் வந்து கண்ட்ரோல் ஆகிறது வந்து நீங்களே வந்து பார்க்க முடியும். யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் என்னங்கன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபேஸில் வந்துட்டு நான் போட்டிருக்கிற பேக் வந்துட்டு ரிமூவ் பண்ணனதையுமே வந்துட்டு லைட்டாக வந்து கோக்கனட் ஆயில் வந்து நான் அப்ளை பண்ணிக்குவேன். நான் வந்து நேச்சுரலாக மட்டும்தான் வந்துட்டு ஆயிலு அந்த மாதிரி ஏதாவது தான் வந்து யூஸ் பண்ணுவேன். க்ரீம்ஸு ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு நான் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேன். மேபி ஃப்யூச்சரில் யூஸ் பண்ணேன் அப்படின்னா வந்துட்டு உங்க கொண்டா ஷேர் பண்ணிக்கிறேன். நான் வந்துட்டு என்னோடய வீக்லி ஹேர் கேர் அண்ட் ஸ்கின் கேர் வந்துட்டு உங்க கொண்டா எனக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்துட்டு டோட்டலாக எல்லா முடிக்கும் போட்டுட்டேன். போட்டு வந்து நான் இந்த மாதிரி ஒரு கிளிப் வந்துட்டு இப்போ வந்துட்டு ஒரு 45 மினிட்ஸ் கழித்து நான் ஃபுல்லாக வந்துட்டு ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். ஹேர் வாஷ் பண்ணி நான் எந்த சீரம் எதுவுமே அப்ளை பண்ணல. பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட் அண்ட் சில்கியாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக வந்து ஸ்கால்ப்லேருந்து எஜ் வரைக்கும் வந்து நல்லா வந்துட்டு அப்ளை பண்ணிவிட்டு 45 மினிட்ஸ் நல்லா வந்து ஊற வைங்க. ஊறினதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறமா இவ்வளோ சில்கியாக இருக்குது பார்த்தீங்களா. டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் இருந்தாலும் க்யூர் ஆயிரும். ஹேர் ஃபால் வந்துட்டு கண்டிப்பாக வந்து கண்ட்ரோல் ஆகும். ஆனால் வந்துட்டு இதை ஒரு டைம் யூஸ் பண்ணிட்டு வந்துட்டு எனக்கு கண்ட்ரோல் ஆகலை அப்படின்னாலாம் வந்து சொல்லக்கூடாது. ஏன்னா வந்துட்டு எதுவுமே வந்து நம்ம வந்து கண்டினியூஸாக வந்துட்டு போடும்போது தான் வந்து நமக்கு வந்து அதோட ரிசல்ட் கிடைக்கும். இது வந்துட்டு வீக்லி ஒன்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 3 மந்த்து கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் ஃபீட்பேக் என்னங்கிறது எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களுக்கு மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.